தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம கீழ இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. டாப்பிக்கில் டவுட் இருந்தாலோ, இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த டாபிக் பற்றி வீடியோ போடுறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ளோ ஓரியன்ட் மாடலிங். இந்த ஃப்ளோ ஓரியன்ட் மாடலிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சிஸ்டம் இல்லை சாஃப்ட்வேரில் வந்து டேட்டா ஆப்ஜெக்ட் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத தான், அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ளோ ஓரியன்ட் மாடலிங் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து டேட்டா ஃப்ளோ மாடல். இந்த டேட்டா ஃப்ளோ மாடல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சிஸ்டமில் வந்து டேட்டாஸ் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக, அண்ட் தென் இன்புட் வந்து எப்படி அவுட்புட்டாக சேஞ்ச் ஆகுது, டேட்டா ஆப்ஜெக்ட் வந்து சிஸ்டமில் ஃப்ளோ ஆகும்போது இன்புட் வந்து எப்படி அவுட்புட்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வந்து காட்டுறதுக்காக இந்த டேட்டா ஃப்ளோ மாடல் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து கிராஃபிக்கல் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலமெண்ட் ப்ராசஸ் நடக்கும்போது டேட்டா ஆப்ஜெக்ட் வந்து சாஃப்ட்வேரில் எப்படிலாம் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத வந்து எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து இது காட்டும். இதில் வந்து முக்கியமாக வந்து நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் மெயினாக வந்து சர்க்கிள் அண்ட் ஆரோ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். சர்க்கிள் வந்து ப்ராசஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ப்ராசஸ்னால் வந்து இப்போது டேட்டா ஃப்ளோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும்போது டேட்டா ஃப்ளோ வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வந்து இந்த சர்க்கிளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த ஆரோ மார்க் வந்து இன்புட் டேட்டா வந்து நெக்ஸ்ட் வந்து எந்த ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகுது, அவுட்புட் டேட்டாவா இல்லை இன்டர்மீடியட் டேட்டாவாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வந்து இந்த ஆரோ மார்க் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ மாடல். இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ மாடல் வந்து பேசிக்காக எல்லா அப்ளிகேஷன் எல்லா சாஃப்ட்வேருக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து லார்ஜ் அப்ளிகேஷன்ஸில் வந்து எப்போ வந்து டிஎஃப்டியில் டேட்டா ஃப்ளோ டயக்ராமில் வந்து கிடைக்கிற இன்சைட்ஸை வந்து சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பேசிக்காக பெரிய பெரிய அப்ளிகேஷனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரிப்போர்ட்ஸ், டிஸ்பிளேஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாது. இது வந்து கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். அண்ட் தென் இது இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்பெசிஃபிக் டைமில் தான் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி தரும். இது வந்து எல்லா ஈவெண்ட்ஸையும் வந்து பூலியன் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆன் ஆர் ஆஃப், 1 or 0 இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். நெக்ஸ்ட் எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பெசிஃபிகேஷன். இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் CSPEC அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது வந்து சிஸ்டமோட பிஹேவியரை வந்து நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். அதுவும் வந்து சீக்வன்ஷியல் மேனராக வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். இந்த கண்ட்ரோல் ஸ்பெசிஃபிகேஷன் டயக்ராமில் வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது: ஸ்டேட்ஸ், ட்ரான்சிஷன், ஈவெண்ட், ஆக்டிவிட்டீஸ். இப்போ வந்து ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி ட்ரான்சிஷன் ஆகுது அப்படின்றத வந்து இந்த கண்ட்ரோல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ நாம் இன்றைக்கி வந்து ஃப்ளோ ஓரியன்ட் மாடலிங்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.